இருந்துச்சு கொரோனால இருந்தோம் யார் யாருக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க மேக்ஸிமம் கொரோனா டெஸ்ட் அப்படின்னாலே கொரோனா டெஸ்ட்டுக்கு வரதுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க எப்படி சொன்னாங்கன்னா போற வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க ஒரு 1500 கொடுங்க மீன்ஸ் அது எல்லாமே அது பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க கோவிட் டெஸ்ட் கூட ஒரு ஒரு முகாமா போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வேற இருந்தா அனுப்பிச்சுடுங்கப்பா கொரோனா டெஸ்ட் எடுக்கவே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை விட்டு தள்ளி விட்டுவாங்க அதனால இது தனக்கு தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களே அமைதியா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல ஏதோ ஒரு மெடிக்கல்லையோ போய் நம்மளால மருந்து கண்டுபிடிக்க முடியல பட் அது அது இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட் இதான் நாங்க வந்து ஓவரா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல எதுவும் பண்றதுல மெயினா ஸ்பான்சர்ஸ் தான் எடுக்க போறோம் அதே மாதிரி இதை நாங்க ஒரு கம்பெனியா வச்சு வெளியே ட்ரெண்ட் ஆக்குறதோ அல்லது இதை வந்து சேல்ஸ் பண்ணி இதனால எங்க நேம் பண்ணணும்ன்றதுலாம் மெயின் இதுல கவர்மெண்ட் ட்ரெண்டிங் எடுத்து முதல்ல கவர்மெண்ட் இதை ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து அவங்க மூலியம் எப்படி உண்மையாக கவர்மெண்ட் வழியாக போனால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஒரு மாஸ்க் வேலை 1500 அப்படின்னா யாரும் வாங்க போகிறது இல்லை 100 ரூபானாலே யோசிப்பாங்க 50 ரூபாய்க்கு கொடுத்தா டீ கடையிலே வாங்கிட்டு வந்துடலாம் 1500 ரூபா கொடுத்து இந்த மாஸ்க் வாங்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல்லாக ஏர் பேஸ் இருக்கிறனால எங்களுடைய மாஸ்க் எப்படியும் விலை வெளியே விற்றா 1500 ரூபா அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் இருக்கும் ஸோ அதனால் கவர்மெண்ட் இதில் கொடுத்து அவங்க மூலியம் என்ன அவங்க இது பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு இருந்தால் நாங்கள் வந்து மாஸ்க் வந்து லீகலாக அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறதா இருக்கும் அதுக்கப்புறம் மாஸ்கில் மெயினாக என்னென்னா சிஜிஎம் அப்படின்ற ஒரு இதை இன்செக்ட் பண்ணி அதில் அது மூலியம் இப்போ நம்ம வந்து மெயினாக என்னென்னா மாஸ்க் போகிறது மெயின் ரீசனே நம்மள்கிட்ட யாருக்கும் பரவக்கூடாது மற்றவங்கள்ட்ட யாரும் நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு தான் மற்றவங்களே வரதோ இல்லையோ நம்மள்கிட்ட இருக்கா இல்லையான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்க பராமல் இருக்கும் அதுதான் மெயினாக நம்ம மாஸ்க் போகிறது ஏன்னா மாஸ்க் போடலாம் முதல்ல நமக்கு இருக்கா என்னன்னே நமக்கு தெரியாது இரும்புறப்ப நம்ம அடி தொண்டையிலேருந்து அடி இதுலேருந்து நமக்கு வந்து அந்த இது வெளிவருது அந்த இது மாஸ்கில் பட்டு அது அந்த இது மூலியம் சென்சார் மூலியம் ஒரு க்ரீன் லைட்டோ அல்லது ரெட் லைட்டோ இருக்கும் மீன்ஸ் ரெட் லைட் எரியுது அப்படின்னா ரெட் லைட் மாஸ்க் சுற்றி எரியுது அப்படின்னா உங்களுக்கு கோவிட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் க்ரீன் லைட் எரியுதுன்னா உங்களுக்கு வந்து கோவிட் இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் எல்லாம் பண்ணுறீங்களே அடுத்த 4 மாதம் உங்களுக்கு ஒன்ஸ் மாஸ்க் உங்களுக்கு கொரோனா வந்து உறுதி ஆகிடுச்சு ரெட் கலர் லைட் எரியுது அப்படின்னா நீங்கள் அடுத்து மாஸ்க் போகணுங்கிற அவசியமே கிடையாது நீங்களே போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அது ஒரு மெடிக்கல்லையோ டைம் உங்களுடைய இது பார்த்துக்கலாம் இதை இந்த ஒரு ப்ராடக்டை நாங்கள் வந்து இது பண்ணுறது மெயினாக இந்த கம்பெனியை நாங்கள் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் நான் சொல்லிட்டேன் மாஸ்க் போடுறதே கொரோனா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் கொரோனா இருக்கா இல்லைன்னு தெரியாமல் நம்ம மாஸ்க் போட்டுருக்கோம் உண்மை அதான் டெஸ்டிங் மாதிரி எல்லாமே டெஸ்ட் அதாவது முகாம் ஒரு லேப்ல போயிட்டு நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டே உங்களுக்கு அது அதிகம் அதுக்காகவே நிறைய பேர் போக மாட்டாங்க ஸோ இப்போ நாம ஒரு ரேபிட்